வந்துட்டு டென்த்து மேக்ஸு பயிற்சி 3.3ல் பர்சன் பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பணம் சம்பாதிக்கலாம். பின்வருவனாட்சி முறையே எஃப்எக்ஸ் மற்றும் ஜிஓஎஃப்எக்ஸ் ஆகியவற்றின் மீப்போவை மற்றும் மீப்போமை காண்க, சரிங்களா? அவங்க நமக்கு என்ன பண்ணுங்க, எஃப்எக்ஸும் ஜிஓஎஃப்எக்ஸும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு எஃப்எக்ஸ் பெருக்கல் ஜிஓஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மீப்போமை பெருக்கல் மீப்போவை, இதில் என்ன பண்ண ரெண்டுமே சரியான்னு சொல்லி நம்ம ஈக்குவலாக்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், சரிங்களா? தான் சரி பார்க்கணும், பார்க்கலாமா? அப்புறம் பாருங்கள், இதை ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், சரிங்களா? நமக்கு பாருங்கள், இது ஒன்று, இது ஒரு ஈக்குவேஷன், சரிங்களா? நம்ம என்ன பண்ணோம், எஃப்எக்ஸ் அதை ஃபஸ்ட் எடுத்துக்கணும், இது நம்ம ஜிஎஃப்எக்ஸ் எடுத்துக்கணும், எடுத்துக்கலாமா? ஸோ பாருங்கள், அப்போ எஃப்எக்ஸ் ஈக்குவல் என்ன எடுக்கணும், 21 எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய், ஓகேவா? ஸோ இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 21 7 பெருக்கல் 3 பிரிக்கலாமா, இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய், இது எடுக்கலாமா? ஜிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, 35 எக்ஸு ஒய் ஸ்கொயர்டு, ஓகேவா? ஸோ இதே எடுக்கலாம், 7 பெருக்கல் 5 7 35, அதே மாதிரி எக்ஸு ஒய் ஸ்கொயர்டு. நம்ம எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் எழுதிட்டோமா, நெக்ஸ்ட் பண்ணால் மீப்போ ப மீப்போமே கண்டுபிடிக்கணும், அதாவது மீச்சிறு பொது பகுதி இல்லை மீப்போவை கண்டுபிடிக்கலாமா? மீப்போவை என்ன அப்படின்னா ரெண்டுலேயுமே இருந்துச்சுனா அந்த நம்பர் இருக்கணும், அதாவது நம்ம ஃபஸ்ட் நம்பர் பார்க்கலாமா, இங்கே 7 இருக்கிறது தானே, இங்கேயே நமக்கு 7 இருக்கு, ரெண்டுலேயுமே இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பொது காரணி, அப்போ 7. அப்போ நம்பர்க்கு 3 இருக்கா, 3 இங்கே இருக்குது இங்கே இல்லை, ஏன்னா 5 இங்கே இருக்குது இங்கே இல்லை, ஸோ ரெண்டுமே எழுதக்கூடாது, ரெண்டுக்கும் பொதுவானது மட்டும்தான் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இருக்குது அப்படின்னு, இங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு, இந்த மாதிரி எக்ஸ் பார்க்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது இங்கே, ஆனால் எனக்கு எக்ஸ் மட்டும், ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது, அப்படி நினச்சி நான் எக்ஸ் ஒரு காரணம் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒய் டைம் பாருங்க, இங்கே ஒய் இருக்குது இங்கேயும் ஒய் இருக்கும் அப்படி தானே, ஒய் ஸ்கூட் இங்கே இருக்குது இங்கே இல்லை, ஸோ ரெண்டுலேயுமே என்ன இருக்கும், ஒய் டைம் ரெண்டுலேயுமே இருக்கும் தானே, அப்போ ஒய் அடிக்கணும். ஏதாவது மீச்சரு பொது பகுதி, அப்புறம் என்ன பண்ணுவோம், மீ போ ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? மீ போ மேனா என்ன அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணும், 7 பாருங்கள், 7 வந்து எனக்கு இங்கே 7 நடுக்கு ஒரு டைம் இருக்குது, இங்கே எனக்கு 7 ஒரு டைம் இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், 7 எழுதிக்கணும். அதே மாதிரி 3 நடுக்கு 1 இங்கே இல்லை, ஸோ எனக்கு 3 நடுக்கு ஒரு டைம் இருக்குது தானே, அப்போ ஒரு டைம் எழுதிக்கணும், ஓகேவா? பெருக்கல். அதே மாதிரி நம்பர் முடிச்சிட்டோம், நம்பர் இங்கே எனக்கு 5 இருக்குது, அப்போ 5 ஒரு டைம் இருக்குது தானே, ஸோ அதை எழுதிக்கணும். மீச்சிறு பொது மடங்குன்னா நமக்கு எத்தனை டைம் இருக்கோ அதில் அதிகமான எடுக்கணும், சரிங்களா? இப்போ 7 நடுக்கு 2 அப்படின்னா 2 எடுக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? அடுக்கில் அதிகமான எடுக்கணும், நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எழுதிடணும். அதே மாதிரி பார்க்கலாமா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்க்கு இங்கே எக்ஸ் இருக்கு அப்படி தானே, அப்போ இது ரெண்டு எது பெருசு, எக்ஸ் ஸ்கொயர்டு தான் பெருசு, ஸோ என்ன பண்ணுவோம், பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர்டு எழுதிக்கணும். அதே மாதிரி ஒய் இருக்குது ஒய் ஸ்கொயர்டு இருக்குது, ஸோ ரெண்டில் எது அதிகமானது, ஒய் ஸ்கொயர்டு, ஸோ என்ன பண்ணுவோம், ஒய் ஸ்கொயர்டு பெருக்கலாமா? இப்போ பெருக்கலாம், 7 3 21 21 பெருக்கல் 5 என்ன வரும், 105 கிடைக்குமா? இப்போ 105 எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு மீச்சிறு பொது மடங்கு, ஓகேவா? நம்ம என்ன கம்மியில் பாருங்கள், எஃப்எக்ஸ் பெருக்கல் ஜிஎஃப்எக்ஸ் இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பி போவை மீ போவை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் பெருக்கணும், ரெண்டு மீக்குள்ள சொல்லியுமா ப்ரூவ் பண்ணணும். முதல்ல எஃப்எக்ஸ் பெருக்கல் ஜிஎஃப்எக்ஸ் பண்ணிக்கலாமா, அதாவது எஃப்எக்ஸு இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு நான் சரிக்காமல் எஃப்எக்ஸ் என்ன, 7 பெருக்கல் 3 எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய், அதாவது 7 பெருக்கல் 3 என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இருக்குது. அதே மாதிரி பெருக்கல் ஏன்னா அந்த 7 பெருக்கல் 5 எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு, ஸோ 7 5 எக்ஸு ஒய் ஸ்கொயர்டு. ஏன்னா நம்ம நம்பர்ஸ் நம்ம பிரிக்கலாம், நம்பர் என்ன நமக்கு 7 இருக்குது, 7 3 21 எனக்கு 7 5 35, அப்போ 21 35 பெருக்கி எழுதணும், ஆன்சர் வந்து 735 கிடச்சிடும். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது, ஸோ பெருக்கல் கிடைக்கும் எக்ஸு கியூபு. அதே மாதிரி ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு வந்துடும் ஒய்ஸ் கியூபு. இது நமக்கு என்னது, எஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ் வரும், இது நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி என்ன பண்ண, நெக்ஸ்ட்டு மீப்போ மேவையும் மீப்போ வேவையும் பெருக்க போகிறோம், ஓகேவா? பாருங்கள், மீ போ வ இன்ட்டு என்ன பண்ணுவோம், மீ போ மே, ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு நான் சரிக்கலாமா, எனக்கு பாருங்கள் மீப்போ வந்து 7 XY தானே, இப்போ என்ன பண்ணுவோம், 7 XY பெருக்கல் இதோட ஆன்சர்னா 105 எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு, அதாவது 105 எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு, ஓகேவா? பெருக்கலாமா, இப்போ 7 பெருக்கல் 105 என்ன வரும், நமக்கு 735 கிடச்சிரும். அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துடும் எக்ஸ் கியூபு, ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்டு ஒய் கியூப், இதை மாதிரி பண்ண ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாமா? ஸோ பாருங்கள்,
1 2 எனக்கு ஈக்குவல் கிடைச்சது தான சோ என்ன பண்ணா நம்ம ரெண்டு ஈக்குவல் சொல்ல ப்ரூஃப் பண்ணிட்டோம் சோ மேலே இல்லாம பாருங்க போ சமன்பாடு 1 மற்றும் 2 ல இருந்து என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம் அதாவது f of x பெருக்கல் g of x ஈக்குவல் டு மீ போவ அதாவது மீ போவ இன்டு மீ ஓ மே அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ பாருங்கள் நம்ம அதே மாதிரி என்ன பண்ணுவோம் நம்பர் டூ பார்க்கலாமா எஃப்ஓ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எடுக்கணும் முதல் ஈக்குவேஷன் அது எக்ஸ் கியூப்பு மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1 இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அது எப்படி எதுனா அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் எதுலாமா அதேமாதிரி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 சரிங்களா இதுக்கு என்ன ஃபார்ம் சொன்னால் அதாவது ஏ ஸ்கியூப் மைனஸ் பி ஸ்கியூப் ஈக்குவல் டு என் ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இது இப்போ அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இப்போ என்ன இருக்கும் அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்போ எக்ஸு மைனஸ் 1 இன்ட்டு என்ன வந்துடும் ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் தானே ப்ளஸ் ஏபி ஏபின்னா ஏ இன்ட்டு பி ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 என்ன வந்துடும் எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு 1 ஸ்கொயர் ஸோ 1 இன்ட்டு என்ன இது எடுக்கலாமா எக்ஸு ப்ளஸ் 1 ஓகேவா அதேமாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு ஜிஆஃப்எக்ஸ் இருக்குது அதாவது ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எடுக்கணும் எக்ஸ் கியூ ப்ளஸ் 1 ஓகேவா எப்படி எதெல்லாம் அப்படின்னா எக்ஸ் கியூ ப்ளஸ் 1 கியூப் எதெல்லாமா ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது ஏ ஸ்கியூ ப்ளஸ் பி ஸ்கியூ இங்கே மைனஸ் இருக்கும் இங்கே ப்ளஸ் இருக்கும் அதே மாதிரி இதில் ப்ளஸ் இருக்கும் இங்கே மைனஸ் இருக்கும் சரிங்களா ஸோ எதுக்கலாமா அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் ஏ ப்ளஸ் பி அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏபின்னா என்னது எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர்னு 1 ஸ்கொயர்டு 1 ஓகேவா என்ன பண்ணி ஜி எஃப் எக்ஸ் நம்பிச்சிட்டோம் ஜி எஃப் எக்ஸ் நம்பிச்சிட்டோம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் போகணும் மீ போ வே கண்டுபிடிக்கணும் அதாவது மீச்சிறு பொது பகுதி ஈக்குவல் டு பார்க்கலாமா முதல்ல பாருங்கள் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆன்சர் என்ன இருக்குது இந்த டேம் இருக்குது அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்டெப் ஓகேவா இது வந்து ஜிஆஃப்எக்ஸ் இப்போ மீச்சிறு பொது பகுதினா ரெண்டுலேயுமே நமக்கு இருக்கணும் அந்த வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இருக்குது இங்கே இல்லை இப்போ இது எழுதக்கூடாது எக்ஸ் ப்ளஸ் இந்த ஆன்சர் இங்கே இருக்குது இங்கே இல்லை அதுமாதிரி எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ரெண்டுலேயுமே இருக்குது அப்போ என்ன தரும் எக்ஸு ப்ளஸ் 1 மட்டும்தான் இதுக்குள்ள ஆன்சர் அவ்வளோதான் அதேமாதிரி என்ன பண்ணும் மீச்சிறு பொது மடங்குனா என்ன அப்படின்னா நமக்கு எல்லா வேலையும் இதை மாதிரி பண்ணும் சரிங்களா அதாவது எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஒரு டைம் இருக்குது அப்படிதானே அப்போ எக்ஸு மைனஸ் 1 எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 ஒரு டைம் இருக்குது அப்போ எழுதிக்கலாமா அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 அது வந்துடும் எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கேயும் ஒரு டைம் இங்கேயும் ஒரு டைம் மேக்ஸிமம் என்னது ஒரு டைம் தான் அதிகமானது அப்போ எக்ஸு ப்ளஸ் 1 எழுதிக்கணும் அப்புறம் இந்த ஆன்சர் இருக்குது தானே இது ஆல்ரெடி எழுதிட்டு தானே இந்த வேலையும் எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 இது மீச்சரு பொது மடங்கு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் இந்த ரெண்டையும் பெருக்கி ஈக்குவல்னு கொண்டு வரணும் பார்க்கலாமா அதாவது எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இருக்கலாமா இங்கே இருக்கு பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இது ஜிஎஃப்எக்ஸ் வேல்யூ நல்லா பாருங்கள் எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் பெருக்கணும் ஸோ நமக்கு இந்த டேம் பதில் நமக்கு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 தானே இது நம்ம எதை விரிச்சுதனோ இந்த ஃபார்மில் விரிச்சுதனோ அப்படி தானே அப்போ என்ன பண்ண இதுக்கு பதில் நம்ம இதே போட்டுக்கலாமா ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 ஸ்கியூப் இன்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம் புரியுதா அதாவது இந்த ஆன்சர் பண்ணி நம்ம இந்த எழுதிக்கிறோம் இதை அப்படி எழுதிக்கிறோம் அதாவது என்ன இருக்கும் எக்ஸ் கியூப்பு மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ புரிஞ்சிருச்சா அதே மாதிரி இப்போ வேணும் பெருக்கல் ஜிஆஃப்எக்ஸ் ஜிஎஃப் என்னது பாருங்கள் இந்த வேலையை தானே ஸோ என்ன பண்ணால் இதுக்கு பதில் நம்ம என்ன அப்ளை பண்ணோம் எது பிரிச்சுதணும் இந்த ஃபார்ம் பிரிச்சுதணும் அப்படி இதை அப்ளை பண்ணிக்கலாமா அதாவது ஜிஎஃப் என்ன பண்ணணும் எக்ஸ் கியூப்பு ப்ளஸ் 1 புரிஞ்சிருச்சா ஷார்ட் ஃபார்மாக இது இருக்கும் லென்த் அதனால நம்ம என்ன பண்ணோம் ஷார்ட்டாக இது இருக்கும் இப்போ என்ன பண்ணால் இந்த ரெண்டு பெருக்கு பதில் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இருக்குது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இருக்குது இது எப்படி இதெல்லாம் அப்படின்னா எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 ஓகேவா எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 இன்டர்னது ஒரு எக்ஸு ப்ளஸ் 1 ஸோ இப்போ நம்ம இது லெஃப்ட் சைட் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாமா இது என்ன ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸு பெருக்கல் ஜிஆஃப் எக்ஸோட வேல்யூ ஓகேவா அதே மாதிரி
நெக்ஸ்ட் பார்க்கணும் மீ போவையும் மீ போமையும் பெருக்கணும். அதாவது மீ போவ இன்ட்டு மீ போம ஓகேவா, அப்போ ஈக்குவல் டு. ஸோ பார்க்கலாமா மீ போவ என்ன இந்த ஆன்சர், மீ போம இந்த ஆன்சர் இருக்குது அப்படி தானே. நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்குது, அதை பார்க்கலாமா, அதை போய் எழுதிக்கலாமா. எக்ஸு ப்ளஸ் ஒன்று. ஸோ பல விதமாக எனக்கு எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னவாக இருக்கும் அதாவது பண்ண பாருங்கள், எக்ஸ் கியூப்பு மைனஸ் ஒன்று இதானே. இது வச்சு தானே இந்த ஆன்சர் கிடச்சிருக்கும். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இந்த வேல்யூ. ஸோ இது அன்றைக்கி இது எப்படி இதெல்லாம் அப்படின்னா எக்ஸு கியூப்பு ப்ளஸ் ஒன்று எழுதணுமா, இது விரிச்சு தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா. ஸோ என்ன பண்ணிட்டோம், இப்படி எழுதிட்டோம். இப்போ இது எப்படி எதுலாம் அப்படின்னா ஈக்குவல் டு எப்படி எதுலாம் அப்படின்னா பாருங்க ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் இருக்குதா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் இது எப்படி இதில் எக்ஸு எக்ஸ் பவர் சிக்ஸு மைனஸ் ஒன்று. அதே மாதிரி இன்டினருக்கு எக்ஸு ப்ளஸ் ஒன். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறது இது நம்ம பெருக்கி எழுதிட்டோம். அதாவது இது மீ போவ ஆன்சர் மீ போம ஓகேவா. நமக்கு என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் டூ எடுத்துக்கலாம் சரிங்களா. ஒன் ஒன்று ஈக்குவலாக தானே, இப்போ என்ன பண்ணுற மாதிரி ஈக்குவல் சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சர் எடுத்துடலாமா. ஸோ ஆன்சர் பாருங்கள், சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டுலேருந்து எஃப்எஃப்எஸ் இன்ட்டு ஜிஎஃப்எஸ் ஈக்குவல் டு மீ போப இன்ட்டு மீ போன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் தேர்ட் கொஸ்டின், எக்ஸ் ஸ்கோர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கோர்டு, அதே மாதிரி எக்ஸ் ஸ்கோர்டு ஒய் சாரி எக்ஸ் ஸ்கோர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் சரிங்களா. அதில் என்ன பண்ணும், எஃப்ஓ எக்ஸ் ஈக்குவல் டு அது எக்ஸ் ஸ்கோர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கோர்டு அப்படி தானே. ஸோ என்ன பண்ணுமா, இதிலேருந்து நம்ம எக்ஸ் ஒய்யை காமன் எடுக்க போகிறோம். அதாவது எக்ஸ் ஒய் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் இருக்குமா எக்ஸு ப்ளஸ் இதில் இருக்கும் எக்ஸும் ஒய்யும் போயிடுச்சு. இப்போ ஒய் ஸ்கோரில் ஒரு ஒய் பேசிங்க இருக்கும் ஒரு ஒய் இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி என்ன பண்ணணும், இதை வைக்கலாமா. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய். இப்போ என்ன இதில் நம்ம எக்ஸ் டேம் மட்டும் எடுக்கிறோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் இந்த டேமில் ஒய் இருக்கும் ஓகேவா. என்ன பண்ணுறோம், எஃப்எஃப் எக்ஸ் ஜிஎஃப்எஸ் முடிச்சுட்டோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், மீ போ வே கண்டுபிடிக்க போகிறோம். மீ போ வேணா ரெண்டுலேயும் பொதுவான காரணி, இப்போ ரெண்டுலேயும் பொதுவாக இதெல்லாம் இருக்குது, எக்ஸ் டேம் இங்கேயே இருக்கும் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே இருக்குது தானே, இப்போ எக்ஸ் எழுதிக்கணும். ஒய் வந்து இங்கே இருக்கு இங்கே இல்லை, ஸோ ஒய் எழுதக்கூடாது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கேயே இருக்குது இங்கேயே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸு ப்ளஸ் ஒய் மீ போவ. அதே மாதிரி என்ன பண்ணுவோம், மீ போ மே கண்டுபிடிக்கலாமா. மீ போமேனா பொது மடங்கு, அதாவது அதிகமான பவர் பார்க்கணும். இப்போ எக்ஸு ஒரு டைம் இருக்குது இங்கேயும் ஒரு டைம் இருக்குது, அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆன்சர் எழுதிக்கணும். ஒய் டைம் ஒரு டைம் இருக்குது, ஸோ என்ன பண்ணுவோம், ஒய்யும் எழுதிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒன்றும் ஒரு டைம் இங்கே ஒரு டைம், ஸோ மேக்ஸிமம் என்னது ஒரு டைம் தான் இருக்குது. அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் இது மீச்சிறு பொது மடங்கு. நெக்ஸ்ட் பண்ணிக்கணும், எஃப்ஆஃப் எக்ஸையும் ஜிஎஃப் எக்ஸையும் பெருக்கணும். அதாவது எஃப்ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பெருக்கலாமா. இது ஆன்சர் என்ன இருக்குது, அதாவது எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஒய் எக்ஸு ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ப்ளஸ் ஒய் ஓகேவா. ஸோ பெருக்கணும் கிடைக்கும், எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கணும் வரும் எக்ஸு ஸ்கொயர்டு ஒய் ஓகேவா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் டூ டைம் இருக்கிறது தான், அதை எப்படி தான் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு புரிஞ்சிருச்சா. இது இந்த ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கலாமா, லெஃப்ட் சைடு என்ன பண்ணிட்டோம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்ட்டு ஜிஎஃப் எக்ஸு சரிவா. நெக்ஸ்ட் பண்ணுவோம், மீ போமாவையும் மீ போமாவையும் பெருக்கணும். அதாவது மீச்சிறு பொது பகுதி இன்ட்டு மீச்சிறு பொது மடங்கு ஈக்குவல் டு ஆன்சர் இருக்கவங்க எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதோட ஆன்சர். இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஓகேவா. அப்போ ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் எக்ஸ் என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய். இது எப்படி இதெல்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர் பண்ணுவோம். இதை ஈக்குவேஷன் டூ எடுத்துக்கலாமா. ஓகேங்களா, இப்போ ஈக்குவேஷன் ஒன்று டூ பாருங்க, வேண்டும் என்னது சேர்ந்து தானே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆன்சரை பாருங்கள், சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து எஃப்எஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீ போவ பெருக்கல் மீ போவ என சரிபார்க்கப்பட்டதில் ஆன்சரை எடுத்துடுவோம் சரிங்களா. ஓகே டியர்ஸ், தேங்க்யூ.